ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். இன்றைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஈஸியான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 5 பூண்டு பல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதங்கணும். இது கூடவே 2 பேக் அளவு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மஷ்ரூமை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாகிடும். அதனால் ஓரளவு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வதங்க ஆரம்பிக்கும் போது அதுலேருந்தே தண்ணி விட ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி தான் இதெல்லாமே. இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. நடுவில் உள்ளதெல்லாமே எண்ணெய் மட்டும்தான். இப்போது இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட்டை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் காய் எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்குற காய் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அடுத்த காய் போட்டு நீங்கள் வதக்க ஆரம்பிச்சிடலாம். 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவு கோஸ் சேர்த்துக்கிறேன். 1 குடமிளகாயில் உள்ள சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம சேர்த்த காய் எல்லாத்தையுமே ஓரளவு தான் வதக்கணும். ரொம்ப அதிகமாகலாம் வதக்கிடக்கூடாது, இந்த அளவு தான் இருக்கணும். இப்போது இது கூட 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லைங்க, காய்ந்த மிளகாயை கொஞ்சம் கொரகொரப்பாக மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க, அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டிங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் சேர்க்கணும். நான் ரைஸை எப்படி வேக வச்சேன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 3/4 லிட்டர் அளவு தண்ணியில் 300 கிராம் அளவு பாஸ்மதி ரைஸ் சேர்த்து, அது கூட கொஞ்சமாக உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயும் விட்டு 3/4 வேக்காடு அளவு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். ரைஸை ரொம்பலாம் வேக வச்சிடக்கூடாது, 3/4 வேக்காடு அளவு வேக வச்சாலே போதும். நான் இன்றைக்கி சொன்ன அளவு வந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சின்ன லெமனில் 1/4 பீஸ் அளவு கட் பண்ணி இதில் நான் பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். அப்போது அந்த லெமன் டேஸ்ட்டும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் எப்படி வேக வைக்கிறதுன்ற டவுட் உங்களுக்கு இன்னமும் இருக்குன்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே சிக்கன் நூடுல்ஸ்க்கு நூடுல்ஸ் எப்படி வேக வைக்கிறதுன்றதை கிளியராக சொல்லியிருப்பேன். அதே மாதிரியே தான் நீங்கள் சாதத்தையும் வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் ஒடிக்கும் போது நம்ம ஏன் எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா, எண்ணெய் சேர்த்தா தான் சாதம் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக வரும். அதனால தான் நம்ம எண்ணெய் சேர்த்து ஒடிக்கிறோம். இனிமேல் லாக்டவுன் போட்டாங்கன்னா கடை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாமல் வெயிட் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. வீட்லேயே இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வேறு எந்த ரெசிபீஸில் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலுக்குன்னு உள்ள இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை ஃபாலோ பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கு நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.